हाई फ्रेंड्स वेलकम बैक टू माय चैनल इन्हें का माय चैनल में पाक पर टॉपिक बन रहे इक्वेशन ऑफ यूनिफॉर्मली एक्सेलरेटेड मोशन बाय कैलकुलस मेथड दिस इज एक्चुअली फुल ऑफ फिजिक्स रिलेटेड टॉपिक इन वंदे फिजिक्स ला प्लस वन फिजिक्स ला इरुके एक्चुअली प्लस वन फिजिक्स ला पेज नंबर 76 77 ला इरुके அது வந்து செகண்ட் யூனிட்ல இருக்குது இது ஆக்சுவலி இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன் இது ஆக்சுவலி வந்து நம்ம மேக்ஸோட மெக்கானிக்ஸ் டாப்பிக்கில் வரும் இது லெசன் நேம் வந்து கைனமேட்டிக்ஸ் ஸோ இட் இஸ் ரிலேட்டட் டு மேத்தமேட்டிக்ஸ் அதனால் இந்த வீடியோ எடுக்கிறேன் நான் உங்களுக்கு இதில் அதிகமாக வந்து நம்மளோட கால்குலஸ் அதாவது வந்து கால்குலஸ்னா டிஃபரன்ஷியல் கால்குலஸ் இன்டெகிரல் கால்குலஸ் இது ரெண்டுமே வந்து இந்த வீடியோவில் அதிகமாக யூஸ் பண்ணியிருப்பாங்க இந்த க்வெஸ்சன்ஸ் இந்த க்வெஸ்சனில் அதனால் அந்த எக்ஸாம் எடுக்கிறேன் நான் இது வந்து நம்ம புக்கில் வந்து ரெண்டு பக்கத்தில் கொடுத்துருப்பாங்க நான் எப்படி இதை வந்து நான் கூட ஒரு நெந்தியாக இருந்தாலும் உங்களுக்கு வந்து எல்லா ஸ்டெப்புமே புரியும் இதில் பாதி ஸ்டெப் இல்லை புக்கில் நான் நடத்துகிற வீடியோ உங்களுக்கு பிடிச்சி உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும் நீங்கள் பக்கத்தில் ஒரு நோட் வச்சுக்கோங்க அப்போ தான் அப்படியே நடக்கணும் அப்படியே எழுத முடியும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் சரியா இப்போ நம்ம வாங்க நம்ம வீடியோ குழப்பலாம் இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற அப்கமிங் வீடியோஸ் எல்லாம் உங்கள் யூடியூப் சேனலில் வரும் அதை வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த க்வெஸ்சன் வந்து ஆக்சுவலி வந்து என்ன பண்ணுறாங்க ஒரு ஆப்ஜெக்ட் கன்சிடர் பண்ணிக்கிறாங்க அது வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைனில் மூவ் ஆகுது ஒரு ஆப்ஜெக்ட் கன்சிடர் பண்ணிக்கிறாங்க அந்த ஆப்ஜெக்ட் வந்து ஸ்ட்ரெயிட் லைனில் மூவ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க யூனிஃபார்ம் ஸ்பீட் அண்ட் கான்ஸ்டன்ட் அக்ஸலரேஷனில் மூவ் ஆகுது அப்படிங்கிறத சொல்கிறாங்க ஓகேவா இப்போ நம்ம இந்த டாபிக் இந்த இதில் வந்து ஆக்சுவலி த்ரீ ஹெட்டிங்ஸ் நம்ம பார்க்க போகிறோம் ஓகேவா ஈக்குவேஷன் ஆஃப் யூனிஃபார்ம் அக்ஸலரேஷன் மோஷன் அக்ஸலரேட்டட் மோஷன் வந்து நம்ம பார்க்க போகிறோம் ஓகேவா இந்த இதை வந்து நம்ம கைனமெட்டிக் ஈக்குவேஷன்ஸ் இப்போ நம்ம கண்டுபிடிக்க ஈக்குவேஷன்ஸை கைனமெட்டிக் ஈக்குவேஷன்ஸ்லாம் சொல்லுவாங்க சரியா இப்போ நம்ம என்ன பண்ணுவோம் லெட் யூ பி தி வெலாசிட்டி யூ பி தி வெலாசிட்டி அட் டைம் டி இது எல்லாமே காமன் ஓகேவா அட் டைம் டி ஈக்குவல் டு ஜீரோ பின்றது வந்து வெலாசிட்டி அட் டைம் எனி டைம் கொஞ்சம் டைம் முடிஞ்சவள் ஓகேவா ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம் வெலாசிட்டி டைம் ரிலேஷன் வெலாசிட்டிக்கும் டைமுக்கும் இல்லை ரிலேஷன் அப்படிங்கிறத ஃபஸ்ட் பார்க்க போகிறோம் ரெண்டாவது வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் டைம் ரிலேஷன் ஓகேவா டிஸ்பிளேஸ்மெண்ட் டைம் ரிலேஷன் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் மூணாவது வந்து வெலாசிட்டி டிஸ்பிளேஸ்மெண்ட் ரிலேஷன் ஓகேவா இந்த மூணு டாப்பிக்கில் மூணு ஈக்குவேஷன் பார்ப்போம் ஓகேவா மூணு ஈக்குவேஷன் வரும் அந்த மூணு ஈக்குவேஷன் இஸ் கால் ஈக்குவேஷன் ஆஃப் யூனிஃபார்ம்லி அக்ஸலரேட்டட் மோஷன் இதை வந்து கைனமெட்டிக் ஈக்குவேஷன் மூணு ஈக்குவேஷனும் கைனமெட்டிக் ஈக்குவேஷன்ஸ்னு சொல்லுவாங்க நம்ம ஈஸியாக உங்களுக்கு புரிஞ்சுன்னா ஃபஸ்ட் நம்ம ஃபர்ஸ்ட் டாபிக் வெலாசிட்டி டைம் ரிலேஷன் இந்த டாபிக் பார்க்கலாம் ஓகேவா இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா வெலாசிட்டி டைம் ரிலேஷன் ஃபர்ஸ்ட் வந்து அக்ஸலரேஷன் டு கிராவிட்டி ஆக்சுவலி நீங்கள் இதில் வந்து ஞாபகம் வச்சுக்கொண்டி மெயின் மூணு ஃபார்முலாஸ் வந்து என்னன்னா ரெண்டு ஃபார்முலாஸ் தான் வெலாசிட்டின்றது வந்து ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட் அக்ஸலரேஷன்ன்றது வந்து ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் வெலாசிட்டி இது மட்டும் நீங்கள் படிச்சுட்டா போதும் ஓகேவா இவ்வளோதான் ஓகே நம்ம என்ன பண்ணோம் அக்ஸலரேஷன் ஆஃப் அ பாடி அக்ஸலரேஷன் ஆஃப் த பாடி நம்ம எடுத்துக்கிறோம் ஓகேவா அக்ஸலரேஷன் ஆஃப் த பாடி நம்ம எடுத்துக்கிறோம் அது என்னன்னா அக்ஸலரேஷன் ஆஃப் த பாடி ஏ நம்ம டிரைவ் பண்ணுவோம் ஏ இஸ் ஈக்குவல் டு டிவி பை டிடி ஸோ இதில் நம்ம டிவி எடுக்கலாமா டிவி இஸ் ஈக்குவல் டு ஏ இன்டு டிடி இப்போ என்ன பண்ண போறோம்னா இன்டகிரேட்டிங் இன்டகிரேட் மட்டும் பண்ண போகிறதுல லிமிட்ஸோட வேல்யூவும் அப்ளை பண்ண போகிறோம் ஆக்சுவலி வந்து இது உங்களுக்கு புதுசாக இருக்கும் இன்டகிரேட்னு என்ன அர்த்தம்னா இன்டகிரேஷன் பண்ணுறோம் இன்டகிரேட்னா இந்த டினா டிஃபரன்ஷியேஷன் இன்டகிரேஷனாக இந்த மாதிரி சிம்பிள் போடும் ஓகேவா இந்த மாதிரி சிம்பிள் போடும் இன்டகிரேட்டிங் அண்ட் லிமிட்டிங் வி டு அதாவது வெலாசிட்டி டு வெலாசிட்டி டு வெலாசிட்டி ஃப்ரம் யூ டு வி யூ டு வி வெலாசிட்டி எடுத்துக்கிறோம் டைம் ஜீரோ டு டி ஓகேவா நம்ம வின்றது வெலாசிட்டி ஸோ யூ டு வி யூ டு வினா கீழே யூ போட்டு மேலே போகணும் டிவி இஸ் ஈக்குவல் டு இன்டெக்ரல் ஜீரோ டு டி ஏ டிடி ஓகே இது என்ன ஆகுதுன்னா ஓகேவா இப்போ என்ன பண்ணணும்னா இந்த ஈக்குவேஷன் ஈக்குவல் டு இந்த பக்கம் இருக்கிறத அப்படியே எழுதிக்கோங்க நம்ம இப்போ யூஸ் பண்ண சொல்கிறேன் இப்போ இதில் ஏன்றது கான்ஸ்டன்ட் அக்ஸலரேஷன் ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ ஸோ ஏன்றதை வெளியே எடுத்துருங்க ஓகேவா இதுதான் நமக்கு வந்து டிஃபரன்ஷியேஷன் இப்போ என்ன அர்த்தம்னா இன்டகிரேஷன் டிஃபரன்ஷியேஷன் ரெண்டு தான் டிஃபரன்ஷியேஷன் இன்டகிரேஷன் கேன்சல் ஆகும் ஸோ நமக்கு என்ன வரும்னா பி மட்டும் தான் வரும் பி வந்து லிமிட் மட்டும்
limit minus global limit. That is V minus U equal to A into T minus 0, which is equal to V minus U is equal to A into T. V is equal to U plus AT. இத ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் மார்க் பண்ணிக்கோங்க ஓகேவா இப்போ இது வந்து நம்ம தனியா எழுதி வச்சுக்கோங்க ஃபர்ஸ்ட் இத ஓகேவா ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் நம்ம இதான் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ஸ் நம்ம யூஸ் ஆற யூஸ் பண்ணுவோம் அதுக்காக தான் நான் ஈக்குவேஷன்ஸ் தனியா எழுதி வைக்கிறேன் ஓகேவா இப்போ நம்ம செகண்ட் ஈக்குவேஷன் அதாவது வந்து டிஸ்பிளேஸ்மென்ட் டைம் ரிலேஷன் ஓகேவா டிஸ்பிளேஸ்மென்ட் டைம் ரிலேஷன் நம்ம பார்க்கலாம் டிஸ்பிளேஸ்மென்ட் டைம் ரிலேஷன் நம்ம அக்ஸலரேஷன் தூரம் இங்க வந்து நம்ம என்ன பண்றோம் வெலாசிட்டி எடுத்துக்க போறோம் ஓகேவா வெலாசிட்டி ஆஃப் தி பாடி இஸ் ஈக்குவல் டு என்ன எடுத்துக்கோம் v sorry v is equal to ds by dt இதுக்கு என்ன பண்ணப்போறோம்னா ds இந்த பக்கம் வச்சிரலாம் v into dt இப்போ நம்ம v கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம்ல அந்த v-ய அதுல நம்ம சப்ஸ்டிட் பண்ண போறோம் ஓகேவா v கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம்ல so substituting one என்ன பண்ணா என்ன கிடைக்கும் நமக்கு ds is equal to u plus at into dt ஓகேவா இப்போ என்ன பண்ணோம்னா இன்டகிரேட்டிங் ஓகேவா இன்டகிரேட்டிங் லிமிட்டிங் s னா டிஸ்பிளேஸ்மென்ட் so s to 0 to s s from 0 to s time 0 to t so என்னால ஃபர்ஸ்ட் இன்டகிரேட் பண்ணனும் இன்டகிரல் 0 to s ds equal to integral 0 to t u plus at into dt so இத என்ன பண்ணா நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி எழுதலாம் அதாவது 0 to t u dt plus integral 0 to t at dt இதுல u constant so u into integral 0 to t dt plus a இதுல constant a ஓகேவா இப்போ நமக்கு வந்து இன்டகிரல் ஃபார்ம்ல நீங்க இன்னும் படிக்க ஆரம்பிச்சிருக்க மாட்டீங்க அதனால இன்டகிரல் ஃபார்ம்ல நான் சொல்லிறேன் உங்களுக்கு ஓகேவா இது நம்ம டிஸ்கஸ் பண்ணா இன்டகிரல் டிஃபரன்ஷியேஷன் கேன்சல் சோ ப்ராப்ளம் இல்ல உங்களுக்கு வந்து d மட்டும் இருந்தா உங்களுக்கு ப்ராப்ளம் கிடையாது உங்களுக்கு ஓகேவா இங்க அதே மாதிரி தான் உங்களுக்கு வந்து t மட்டும் இருக்கு சோ ப்ராப்ளம் கிடையாது உங்களுக்கு ஈஸியா இருக்கும் இப்போ இங்க என்ன ஆகும்னா t dt இருக்கு சோ அது ஃபார்ம்ல என்ன இன்டகிரல் t பவர் n dt t power n plus 1 divided by n plus 1 is the formula okay va and the formula neenga apply panna porom enoda value inga 1 so plus a into t enoda value 1 na 1 plus 1 is 2 2 by 2 t to 0 okay va so enna agum value s minus 0 is equal to u into t minus 0 plus a into t square by 2 minus 0 so s is equal to ut plus half into a t square is the second equation இத நம்ம அங்க எழுதிடலாம் ஓகேவா s is equal to ut plus half a t square இது வந்து செகண்ட் பார்ட் இப்போ நம்ம थर्ड பார்ட் பார்த்தா என்ன சொன்னா வெலாசிட்டி டிஸ்பிளேஸ்மென்ட் ரிலேஷன் கரெக்ட்டா வெலாசிட்டி டிஸ்பிளேஸ்மென்ட் ரிலேஷன் இது எப்படி அப்படி பாத்தீங்கன்னா இது வந்து கொஞ்சம் ரொம்பலாம் இல்லை கொஞ்சம் 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 இதுவாக இருக்கும் நம்ம என்ன பண்ணுவோம் அக்ஸலரேஷன் எடுக்கிறோம் அக்ஸலரேஷன் ஃபார்ம்ல என்ன அக்ஸலரேஷன் ஆஃப் த பாடி ஃபார்ம்ல என்ன a is equal to dv by dt கரெக்டா இப்போ dv by dt னா இது நம்ம எப்படி எழுதுறோம்னா ஏன்னா நமக்கு வந்து இது இருக்கா சோ இத என்ன பண்ணா ds by dt எழுதலாம்ல sorry v வந்து ds by dt சோ என்ன பண்றாங்கன்னா இத வந்து நம்ம வந்து ds ஆல் மல்டிப்ளை பண்ணி ds ஆல் டிவைட் பண்ண போறோம் சோ dv by ds into ds by dt இத ஸ்ப்ளிட் பண்ணி எழுதிக்கலாம்ல v சோ அத எழுதிக்க ஓகேவா இப்போ இந்த ds by dt னா என்ன v சோ dv by ds into v ஏறுவாங்க ஓகேவா இப்போ என்ன பண்றோம்னா இப்போ இதான் நமக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆகும் சோ என்ன பண்றோம் நம்ம இது வந்து ஒரு நம்பரா மாத்துக்கு என்ன பண்றோம்னா v2 டிஃபரன்ஷியேட் பண்ணி பாருங்க நார்மலா v2 டிஃபரன்ஷியேட் பண்ணினா அது என்ன அர்த்தம்
into dv irukku correct ah so namakku vande okay va so appo enna panna porna inda 2 endu pakkam dv square vande indu vande okay va appo namakku v dv mattum dhaan venum so enna aguna 1 by 2 dv square okay va appo inga substitute panna porom a is equal to 1 by 2 dv square okay va by ds okay va so ip enna aguna inda ds inda pakkam pottu konna a into ds is equal to dv whole square by 2 dv square so ip enna aguna adutha step நீங்க இத மட்டும் எப்படி ஸ்பிட் பண்றோன்னு மட்டும் நீங்க ஞாபகம் வச்சிட்டீங்க உங்களுக்கு ஈஸி ஓகேவா சோ இப்போ என்ன பண்ணுறோம் இன்டகிரேட்டிங் லிமிட்டிங் டிஸ்பிளேஸ்மென்ட் தட் இஸ் எஸ் டு எஸ் फ्रॉम 0 டு 2 0 டு எஸ் அண்ட் வெலாசிட்டி நமக்கு வீல எழுதணும் சோ வெலாசிட்டி फ्रॉम u டு v ओके वा सो என்ன ஆகும்னா இன்டகிரல் 0 டு s a ds இஸ் ஈக்குவல் டு இன்டகிரல் 0 டு sorry u டு v dv ஸ்கொயர் 2 சோ இதுல நம்ம a காமன் எடுத்துலாம் a இன்டகிரல் 0 டு s ds இஸ் ஈக்குவல் டு 1 by 2 இன்டகிரல் 0 டு sorry இன்டகிரல் u டு v dv ஸ்கொயர் சோ இந்த டிஃபரன்ஷியல் கேன்சல் இங்க அதே மாதிரி தான் சோ a இன்டு s s upper limit வந்து s is low limit 0 so half into இங்க வந்து v square மட்டும் வரும் v square வந்து v இங்க u so இங்க சப்ஸ்டிட் பண்ணும்போது s minus 0 half into v square minus u square so as is equal to half into v square minus u square correct ah so என்ன ஆகும் அதுக்கு அப்புறம் 2as is equal to v square minus u square which is equal to v square is equal to u square plus 2as இந்த u square வந்து third equation ஓகேவா இப்ப third equation நாம இங்க எழுதிடலாம் equal to u square plus 2as ஓகேவா இது மூணு மெயின் இதுல அதுக்கு அடுத்து என்ன பண்றோம் நாம equation 1 இருக்குல from equation 1 நாம என்ன பண்ண போறோம்னா a டேர்ம் that is வந்து v minus u இதை என்ன பண்ணப் போறோம்னா substituting this in 2 s is equal to ut plus half at into t ல so ut plus half a க்கு டிரைவ் பண்ணிச்சுல v minus u into t அப்ப என்ன ஆகும் ut plus half vt minus half ut கரெக்ட்டா 1 minus half is half half ut plus half vt correct ah so enna agum this is equal to this s is equal to ut plus vt divided by 2 which is equal to u plus v into t divided by 2 idu s oda value okay va idu fourth equation idu da vandu ungala inda naal equations enna agumna kinematic equation adhaavu equation of uniformly accelerating motion இதுதான் வந்து உங்களுக்கு ஃபிசிக்ஸ்ல உங்களுக்கு வந்து இது வந்து एक्चुअली வந்து ப்ளஸ் 1 ஸ்டூடண்ட்ஸ்க்கு வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் क्वेश्चन இந்த ஈக்குவேஷன்ஸ் வந்து உங்களுக்கு நிறைய சம்ஸ் இந்த ஈக்குவேஷன்ஸ் ரெண்டா நிறைய சம்ஸ் உங்களுக்கு எக்ஸாம்ஸ்ல வரும் இந்த ஈக்குவேஷன்ஸ் நீங்க தரவா படிச்சு தான் உங்களுக்கு முடியும் அந்த ஈக்குவேஷன்ஸ் நீங்க மனப்பாடம் பண்ணுறப்ப இந்த மாதிரி டெரிவேஷன்ஸ் நீங்க ஞாபகம் வச்சிட்டீங்கனா உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் இதே மாதிரி இன்னொரு வீடியோஸ் நம்ம பார்க்கலாம் பாக்க அப்கமிங் நிறைய வீடியோஸ் பார்க்கலாம் ஃபிசிக்ஸ்ல கெமிஸ்ட்ரியில மேக்ஸ் எல்லாம் பார்க்கலாம் அதுக்கு நீங்க வந்து என்னோட வீடியோவை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணனும் லைக் பண்ணனும் கமெண்ட் பண்ணனும் உங்க சப்போர்ட் எனக்கு கொடுத்துட்டே இருங்க கண்டிப்பா நான் வீடியோஸ் போடுறேன் நான் அடுத்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்